Hi viewers, welcome, welcome back to my channel. இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து salmon wheat butter sauce எப்படி செய்யறதா பார்க்க போகிறோம். இதை வந்து குயிக்காக ஈஸியாகவே தயார் செஞ்சலாம். இது வந்து ஒரு ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னுக்கு என்னோடய சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடயே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்னு கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ அப்டேட் பண்ணும்போது நோட்டிஃபிகேஷன் காட்டும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போது வீடியோக்குள் போகலாம். ஓகே, இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருள்லாம் பார்த்துடலாம். நான் வந்து 500 கிராம் அளவுக்கு சால்மன் ஃபிஷ் எடுத்திருக்கேன். இதை வந்து சுத்தம் பண்ணி ஈரலாமல் எடுத்துக்கணும். இங்கே வந்து ஒரு பெரிய வெங்காயம், அதோடய பெட்டல்ஸ், ரெட் கேப்சிகம், கிரீன் கேப்சிகம், சொப்பெட் கொரியண்டர் லீவ்ஸ், இது வந்து 100 கிராம் அளவுக்கு சால்டட் பட்டர், சொப்பெட் ஒனியன், ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கிக்கணும், ஒரு பல்லு பூண்டு நறுக்கிக்கணும், தேவையான அளவு பெப்பர், தேவையான அளவு உப்பு, ஒரு 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ், இப்போ வந்து மீன் மேலே வந்து பெப்பர் தூளையும் சால்ட்டையும் தூவி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ரெண்டையும் தூவிட்டேன், இப்போ இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மீனை திருப்பி விட்டு அடுத்த பகுதியிலையும் அதே மாதிரி செய்யணும். இப்போ இந்த மீனை 2 நிமிஷத்துக்கு ஊற விட்டு பொரிக்க ஆரம்பிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி இந்த மாதிரி ஒரு நான்ஸ்டிக் பேன் எடுத்துக்கோங்க. பேன் நல்லா சூடு ஏறினதும் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் மீனை போட்டு பொரிக்கணும். இப்போ தீயை வந்து சிம்மில் வச்சுட்டு மீன் வந்து ஒரு ஒரு பகுதியும் நம்ம வந்து 3 நிமிஷத்துக்கு வேக விடணும். இன்னொரு பகுதி வேகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் மூடி வைக்கலாம். ஓகே, இப்போ நான் மூடி திறந்துட்டேன். ஒரு பகுதி வெந்துருச்சு, இப்போ இதை திருப்பி போடலாம். திருப்பி போட்டு அடுத்த பகுதியும் 3 நிமிஷத்துக்கு வேக விடணும். மறுபடியும் மூடி வச்சிடலாம். ஓகே, இப்போ மீன் நல்லா வெந்துருச்சு, இதை இப்போ எடுத்துடலாம். ஓகே, இப்போ அதே எண்ணெயில் வந்து நறுக்கி வச்சிருக்கிற ஒனியன் பெட்டல்ஸையும் கேப்சிகம்ஸையும் வதக்கிக்கலாம். இது வந்து ஒரு 2 மினிட்ஸ் வதக்கினா போதும். ஓகே, இது இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ இது வந்து ஒரு போலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ மறுபடியும் அதே பேனில் வந்து நம்ம பட்டர் சாஸ் செய்யலாம். ஃபஸ்ட்டு வந்து லெமன் ஜூஸ் வந்து ஊற்றிக்கணும். இது நல்லா கொதிஞ்சதும் நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம் சேர்த்துக்கலாம். பூண்டையும் சேர்த்துக்கலாம்.
இது வந்து ஒரு நிமிடத்துக்கே வேக விட்டால் போதும். இப்போ பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ கொரியண்டர் சேர்த்துக்கலாம். இப்போ இது வந்து ஒரு சாஸ் கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஓகே, இப்போ நம்ம செஞ்ச டிஷ்ஷை வந்து பிளேட்டிங் பண்ண ஆரம்பிக்கலாம். இந்த மாதிரி ஒரு அழகான பிளேட் எடுத்துக்கோங்க. அதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம பொறிச்சி வச்ச மீனை எடுத்து வச்சுக்கலாம். செகண்ட் வந்து வதக்கி வச்சோம் இல்லையா, வெங்காயம் கேப்சிகம் அது போட்டுக்கணும். வெங்காயம் கேப்சிகம் வதக்கும் போது கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்கிக்கணும். தேர்ட்டு வந்து நம்ம செஞ்ச பட்டர் சாஸ் வந்து அது மேலே ஊற்றிக்கலாம். ஃபைனலி கொஞ்சமாக சொப்பேட் கொரியண்டர் லீஃப் வந்து தூவி விட்டுக்கலாம். ஓகே, இப்போ ரொம்பவே சுவையான சல்மன் வீட் பட்டர் சாஸ் டிஷ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ரொம்ப சுவையாக இருக்கும், ஒரு டிஃப்ரெண்டான ரெசிபி. நீங்களும் மறக்காமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தா என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸ் வந்து கமெண்ட் கொடுங்க. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, பாய்.